பங்குச்சந்தையில இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகளை விரைவா தெரிஞ்சுக்கலாம். வாங்க, மார்க்கெட் இன்னைக்கு ஒரு சிறிய இறக்கத்துல முடிவடைஞ்சது. யூஎஸ் மார்க்கெட்டுடைய இறக்கம் நம்ம இந்தியாவில் பிரதிபலிச்ச காரணமா நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டும் இன்னைக்கு இறக்கம் அடைஞ்சது. ஜேஎஸ்டபிள்யூ குழுமத்துடைய ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய ஐபிஓ சமீபத்தில் வந்துச்சு. அந்த ஐபிஓ வந்து இன்னைக்கு லிஸ்டிங் ஆனிச்சு. 119 ஐபிஓ பிரைஸ் இன்னைக்கு லிஸ்டிங் ஆனது 143 ரூபா, 157.30 அப்படிங்கிற ஒரு நல்ல ஏற்றத்தோட இன்னைக்கு க்ளோசிங் ஆனது. லேண்ட்மார்க் கார்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள்ல 5.48% இந்த ஸ்டாக் உயர்ந்திருக்கு. அதே போல கடந்த ஒரு மாதத்துல 15.16% இந்த ஸ்டாக் உயர்ந்திருக்கு. இந்த ஏற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க கூட டீலர்ஷிப் டைப் இந்த நிறுவனம் வச்சிருக்காங்க. நிறைய லக்ஸுரி கார் கம்பெனிஸ்க்கும் இவங்க டீலரா இருக்காங்க. பிளாசா ஒயர்ஸ் அப்படிங்கிற ஒயர்ஸ் எல்லாம் மேனுபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியுடைய ஐபிஓ தற்போது வந்திருக்கு. நாளையோட அந்த ஐபிஓ அப்ளை பண்றதுக்கான டேட் க்ளோஸ் ஆகுது. அந்த ஐபிஓனுடைய டீடைல்ஸ் என்னன்றதை நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய Q2 ரிசல்ட் வரக்கூடிய அக்டோபர் 11 வெளியாக இருக்குது. ரிசல்ட் அன்னைக்கு இன்டரிம் டிவிடெண்ட் பரிசீலிக்க இருக்கிறதா அறிவிப்பு வெளியாகி இருக்குது.